ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்குவிட் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, ரெண்டு வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, தென் கொத்தமல்லி பொடி, மட்டன் மசாலா, இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்து போடுறேன், அது கூட கொஞ்சமாக கருவேப்பில. கூட நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கை வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுறேன். இதுக்கு தேவையான கல் உப்பு, அப்படி கோதுமை மாவு கட்டியிருக்கேன். சப்பாத்தி கூட, சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சாச்சு, வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற வத்தப்பொடி, மட்டன் மசாலா, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் தட்டிக்கலாம். மல்லி இலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்குவிட்டை வந்து போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஆன் பண்ணி வச்சு தண்ணி வத்திடுச்சு. ஒரு எடுத்து வச்சு பண்ணுவேன், எடுத்து வச்சு கரெக்டாக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.